ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் விவசாய கருவி மருந்து தெளிப்பான் கருவி, அந்த கருவியை ரிப்பேருக்கு வந்திருக்குது. மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நின்றுருக்கலாம், இல்லை மருந்து ஓட்டி முடிய போகிற நேரத்தில் நிற்கலாம், இல்லை மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க, அப்போ கூட நின்றுருக்கலாம். அப்போ ஆக மொத்தம் ஸ்டார்ட் ஆகலை, அப்போ வந்து கொண்டு வந்து நம்மள்ட்ட கொண்டு வர்றாங்க. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்களே பார்த்து செய்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே செஞ்சு நீங்களே ஓட்டிக்கலாம். இதை போய் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து அதை சரி செஞ்சு, அதுக்கு பிற்பாடு நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகிரும், மருந்தும் கெட்டு போயிடும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ சில சின்ன வேலைகள், பெரிய வேலையாக இருந்தால் மெக்கானிக்கிட்ட கொண்டு வரலாம், சின்ன சின்ன வேலைகள். இப்போ இந்த மிஷின் வந்து மருந்து ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கார், ஓடலை, இழுத்து பார்த்துருக்காரு, ஒன்றும் ஆகலை. இப்போ இந்த மிஷினை கொண்டு வந்திருக்கார் பாருங்கள், இந்த மிஷினை கொண்டு வந்திருக்கார். இதை வந்து நாம் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னான்னு கேட்டால், முதல்ல வந்து இந்த ஏரியா பூரா துடைக்கணும். இதை பூரா துணி வச்சு அம்முட்டையும் சுத்தம் பண்ணணும், மண்ணெண்ணை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே துடைக்கணும். துடைச்சிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஒன்று செய்ய போகிறோம் பாருங்கள். இது தான் ப்ளக்கு, ப்ளக்குனா ஸ்பார்க், பெட்ரோல் வந்து இது கார்பரேட்டர், கார்பரேட்டர்லேருந்து பெட்ரோல் இன்ஜினுக்குள்ளே போய் பிஸ்டன் வழியாக அங்கே தீ எறிகிற இடத்துக்கு வருது. இது வந்து தீ எறியக்கூடிய இடம் பாருங்கள். இதில் கரண்ட்டு வரும், கரண்ட்டு போகும், இதுதான் காயிலுங்க. இந்த காயிலேருந்து இப்படியே வந்து இதில் வந்து கரண்ட்டுங்க வருது. இதை நம்ம கழட்டி பார்க்கணும். கழட்டி பார்க்கும்போது இதில் என்ன செஞ்சுருக்கோம்னா பாருங்கள், பூரா கறி, பூரா கருப்பாக இருக்குங்களா. இதை நல்லா இது மாதிரி ஒரு சின்ன கம்பி ரோப்பு இதெல்லாம் எடுத்து இங்கே பாருங்கள் நல்லா உள்ளே விட்டு நல்லா துடைக்கணும். இப்படி துடைச்சிட்டு உள்ளே நல்லா குடையணும், குடைஞ்சி இப்படி தட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். தட்டும்போது இன்னொன்று கவனமாக பார்த்துக்கணும், இது தான் சென்டரில் இருக்கிற பாயிண்ட்டு, இது எடுத்து இது மெயின். அப்போ இது வந்து டச் ஆகிடாமல் பார்த்துக்கணும். இது வந்து ஒரு ஆக்ஷா பிளேடு கணம் உள்ள அந்த கேப் இருக்கணும், அந்த மாதிரி அந்த கேப் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும், கவனமாக பார்த்துக்கணும். அப்போ இதை சுத்தம் பண்ணியாச்சுங்களா. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ செக் பண்ணுறது எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த காயில் வயர் எடுத்துக்கிறோம், இந்த ஓல்டரை கழட்டுறோம். கழட்டிட்டு இங்கே பாருங்கள், கம்பி தெரியுங்களா, தெரியும். இது எடுத்து காயிலேருந்து வெளியில் வர்ற காயில், பவர் காயில், பவர் காயிலேருந்து வர்ற வயரை எடுத்து கையில் தொட்டுறக்கூடாது. இதை இப்படி பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டு எடுத்துல டச் பண்ணி பார்க்கணும். இப்படி பண்ணும்போது இங்கே பாருங்க, வருதுங்களா, ஸ்பார்க்காக வர்றது தெரியும், சின்னமாக தெரியும். இப்போ பகலில் நான் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இந்த இடத்துல அடிக்கிறது தெரியல, இல்லை அப்படின்னா டச் ஆகும், அதில் பவர் வந்து டச் ஆகும். இருங்க, இப்போ அதை வந்து அப்படி கையில் சுற்றி பார்க்கலாம், அணுவும் உள்ள ஆளுகள் கையில் சுற்றி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா இதனுடைய ஷார்ட்டை எடுத்துக்கிறீங்க, ஷார்ட்டை எடுத்துக்கிட்டு சுற்றிடுறோம். இதான் ஸ்டார்ட் பண்ணுற இடங்க, அது புள்ளி. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதில் கரண்ட்டு வந்து இப்போ இழுக்கும்போது ஸ்பார்க் ஆகும் பாருங்கள், வருதுங்களா, தெரியுதா, அந்த மாதிரி ஸ்பார்க் ஆகுது. அப்போ கரண்ட்டு நல்லா வருது, ஒரு மீட்டர் முடிஞ்சிச்சுங்களா. அப்போ ஓல்டரை தூக்கி மாட்டிடுறேன். அப்படி மாட்டிட்டு திரும்ப கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிற ரெடியாக பிளக்கை மாட்டிடுறோம். சரிங்க, முதல் வேலையாக மிஷினை சுத்தம் பண்ணுறோம், சுத்தம் பண்ணிவிட்டு பிளக்கை கழட்டி பார்க்குறோம். அடுத்து ஓல்டரத்துக்கு மாட்டிடுறோம், பிளக்கை கரண்ட்டை செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், இந்த கார்பரேட்டருடைய பிளாஞ்சில் வர்ற போல்ட்டை லூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இதை கழட்டிட்டோம், ஏர் ஃபில்டரை கழட்டி கீழே வைக்கிறேன். இப்படி சாய்ச்சி கையில் பிடிச்சிக்கிட்டு கழட்டினீங்கன்னா கீழே அடியில் இருக்கிறது ரெண்டு நட்டு, அதை அப்படி வேகமாக கழட்டிட்டு ஆமாங்க கழட்டிடுறேன். கழட்டிட்டு பாருங்கள், அப்படி கழட்டிடுறேன். கழட்டிட்டால் இதில் தூசி பூரா அப்படி அலசி தூசி இருக்கும், அதனால் இதை அலசி கீழே விட்டுறீங்க.
கீழே விட்டுட்டு சுத்தமான துணி ஒன்று எடுத்து நல்லா சுத்தம் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், ஆ பாருங்கள் சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குங்களா? இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பாருங்கள், அந்த கார்புரேட்டரு நாம் எங்கே கழட்டினா, இதில் கழட்டும் போது கவனமாக பார்த்துக்கணும், எப்படி கழட்டுறோமோ அதேமாரி மாட்டணும். இப்படி கலட்டி சுத்தம் பண்ணி வச்சிடுறீங்க. அடுத்து இங்கே காட்டுறேன் பாருங்கள், இது தான் ஜெட்டு. ஜெட்டுன்னா பெட்ரோல் போகக்கூடிய இடம், இன்ஜினுக்கு தேவையான பெட்ரோலை இது தான் அனுப்பும். இதை வந்து இதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையை இங்கே பாருங்கள் அதை கழட்டிடுறீங்க. இந்த இதை மட்டும் கழட்டிட்டீங்க, கழட்டிட்டு இதை மீது வச்சுட்டு இதை என்ன பண்ண போகிறோம் இந்த பாருங்கள். இப்போ இந்த இதுக்குள்ளே ஒரு கம்பி எடுத்து, ஒரு சின்ன கம்பியை நம்ம டூவீலருக்கு வர்ற பிரேக் வயரில் வர்ற ரோப்பில் வந்து ஒரு சின்ன கம்பி எடுத்து போட்டுறீங்க. இந்த பாருங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்க, ஆ சுத்தம் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள் அப்படி போகணும், பெரிய கம்பியை விட்டுறக்கூடாது, பெரிய ஓட்டையாக போயிடும். அப்படி செய்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சு மாட்டுறீங்க. மாட்டிட்டு நல்லா டைட் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். இது வந்து மாட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், திரும்ப அதை போட்டு கவரை போடுறோம். கவரை போட்டுட்டு ரெண்டு ஸ்க்ரூவும் போட்டு மாட்டுறான். இதை மாட்டிட்டு பாருங்கள், இதை வந்து கவனமாக இருக்கணும், இதில் வந்து நல்ல கவனமாக இருக்கணும். இதை வந்து பெட்ரோல் ஒழுகிருமோ, பெட்ரோல் வெளியே வந்துருமோ அப்படின்ட்டு நம்ம கவனத்தை சிதற விடக்கூடாது. டைட்டு வந்து ஒரு அளவாக டைட் வைக்கணும், ரொம்ப அழுத்தி வச்சிடக்கூடாது. ஒரு ரப்பர் டைட்டு அப்படிங்கிறது, ரப்பர் டைட்டுனால் கலளவும் கூடாது, டைட்டும் ஏறிடக்கூடாது. அப்படி டைட் வச்சுட்டு விட்டுறணும். ஓவராக டைட் வச்சிங்கன்னா இதில் உள்ள மர போயிடும், போயிடும். இதை எக்காரணத்தை கொண்டும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இதை அவுக்கணும், அதுக்கு இடையில் அவுக்கக்கூடாது. அவுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே டஸ்ட்டு இருக்கும், அந்த டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். 6 மாதத்துக்கு வரும். இப்போ அதை மாட்டியாச்சுங்களா? இப்போ மாட்டேன் பாருங்கள், இப்போ இதில் மாட்டியாச்சு. அதே மாதிரி மாட்டி இந்த கார்புரேட்டர் வந்து நேராக இருக்கிற மாதிரி, பொசிஷனில் இருக்கிற மாதிரி டைட் பண்ணணும். இப்படியோ இப்படி மாட்டிடக்கூடாது, இப்படி மாட்டிடக்கூடாது, நேர் இன்ஜினுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி மாட்டிடுறீங்க. மாட்டிட்டு கவனமாக அந்த பிளாஞ்சையும் டைட் பண்ணணும், உடச்சிடக்கூடாது மெதுவாக. இதை விவசாயிகளே, அவங்களே மறந்து தெளிக்கிறவங்களே, மிஷின் வச்சுருக்கிறவங்களோ இல்லை வாடகைக்கு ஓட்டுறவங்களோ இதை கவனமாக நல்லா பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி செய்து பாருங்கள். அந்த நைட்டை ஃபுல் டைட் வைக்கலாமா? ஃபுல் டைட்னால் இதுவும் ஒரு அளவுக்கு டைட் மட்டும்தான், கலண்டு உழந்துடாமல் ஒரு டைட் வச்சிடுறீங்க. அடுத்து ஏர் ஃபில்டரை சுத்தம் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் சுத்தம் பண்ணியாச்சு. ஏர் ஃபில்டர் இதுதான், ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டரை தூக்கி இதில் மாட்டிடுறீங்க. மாட்டிட்டு இதை வந்து ஒரு டைட் ரப்பர் டைட் அப்படி வச்சிட்றோம். அவ்வளோதான், வச்சு வச்சுங்களா? ப்ளஸ் இப்போ எரிபொருள் இதில் நிரப்பப்பட்டு விடலாம். எரிபொருள் வந்து இதில் 1.5 லிட்ரு பிடிக்கும், 1 லிட்ரு தான் ஊற்றணும். 1.5 லிட்ரு ஊற்றக்கூடாது, மேலே ஒரு சிந்திரும். அப்போது நாம் 1 லிட்ரு ஊற்றிட்டு எரிபொருளை இது வழியாக அனுப்புது பாருங்கள். இந்த இதை பாருங்கள், போதுங்களா? இது வழியாக எரிபொருள் போகும். அப்படி போயிடுச்சுன்னா அதுக்கு பிற்பாடு நாம் ஸ்பீடு லிவர், இந்த பாருங்கள் ஸ்பீடு லிவர் என்ன செய்யணும், ஃபுல்லாக வச்சுக்கணும். ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ பாருங்கள், இப்போ ப்ளக்கை சுத்தம் பண்ணியாச்சு, கார்புரேட்டரை சுத்தம் பண்ணியாச்சு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக செய்துட்டு பெட்ரோலை திறந்து விடுறீங்க. பெட்ரோலை நிறையா பேர் இப்படியே திறக்காமல் விட்டுட்டு இழுன்னு இழுத்து பார்த்துட்டு என்ன எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது, கவனமாக செய்யணும். பாருங்கள் முதல்ல இன்ஜினை சுத்தம் பண்ணணும், ப்ளக்கை சுத்தம் பண்ணணும், 2வது 3வது கார்புரேட்டரை பார்க்கணும், சுத்தம் பண்ணணும், 4வது ஸ்பீடு லிவரை இழுத்து வைக்கணும், அடுத்து பெட்ரோலை திறந்து விடணும். கரெக்டாக வந்துச்சுங்களா? இப்போ புள்ளியில் எப்போவுமே இன்ஜினுக்கு வந்து இப்படி லெஃப்ட் பக்கம் தான் சுற்றணும், ரைட் பக்கம் சுற்றிடக்கூடாது. இப்படியே லெஃப்ட் பக்கம் சுற்றணும். அப்படி லெஃப்ட் பக்கம் சுற்றினீங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆகும், ரைட் பக்கம் சுற்றினீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது, ரிவர்ஸில் போகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சிம்பிள் வேலை தான் பார்த்தீங்களா? ப்ளக்கை சுத்தம் பண்ணோம், கார்பரேட்டரை சுத்தம் பண்ணோம், இன்ஜினை க்ளீன் பண்ணணும்,
ரெடி பண்ணி பூரா க்ளீன் பண்ணி கரண்ட் எப்படி வருது செக் பண்ணுறது உங்கள்கிட்ட காட்டினேன். அது மாதிரி செக் பண்ணிவிட்டு பூரா 5 நிமிஷத்தில் பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டிட்டேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி செய்தீங்கன்னா உங்களுடைய வேலையும் கெடாமல் விவசாயத்தில் முழு கவனமாக செலுத்தி இந்த மருந்து தெளிப்பான் மூலம் நீங்களே மெக்கானிக் ஷாப் வராமல் நீங்களே செய்கிறீங்க. முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இன்ஜின் பிரித்து நீங்களே வேலை செய்கிற அளவுக்கு நான் காட்டுறேன் ரைட்டுங்களா. தேங்க்யூ. உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கருத்தில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு அது பதிலை ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.